நான் உங்க டாக்டர் ஆஷா லீன் பேசுறேன். தனியா பத்தி ரெண்டாவது வீடியோ என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், எனக்கு வந்துட்டு மாதவிடாய் ஆகவே மாட்டேங்குது, 3 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை, ஆனா பிளீடிங் நிக்க மாட்டேங்குது, தொடர்ந்து 30 நாள் 60 நாள் போகுது, ஓவர் பிளீடிங் போய் நான் ஹார்மோன் மாத்திரையும் இன்ஜெக்ஷனும் போட்டுதான் ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹோமியோ ட்ரீட்மெண்ட் வருவாங்க. ஹோமியோல ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்கு இந்த ஹார்மோன் இரெகுலாரிட்டி சரி பண்றதுக்கு, அதே மாதிரி இந்த மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ஓவரா போகாம ஸ்டாப் பண்றதுக்கு, ரெகுலேட் பண்றதுக்கு, பிசி ஒடுக்கி, இதெல்லாம் விட என்ன கிக் தெரியுங்களா, நீங்களே வீட்டில் ஒரு விஷயத்த செஞ்சு அதனால சரியாயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்றது ஒரு மிகப்பெரிய கிக். ஆக்சுவலி அந்த போதையில நான் ரொம்ப அடிக்ஷன் ஆயிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாவது டிப்ஸ், மொதல் டிப்ஸ் வந்து கொத்தமல்லி வித தனியா வச்சு தைராய்டை சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். எல்லா சுரபிகள் எல்லா ஹார்மோன்ஸும் ரெகுலேட் பண்ணுற கெப்பாசிட்டி இதுக்கு இருந்தாலும், நிறைய பேர் வந்து ரொம்ப 1000 காலமாக நம்மளோட கலாச்சாரத்தில் இருந்து வந்து கொத்தமல்லி அப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா லெமன் போட்டு அந்த டீ குடிப்பாங்க. அது வந்து ரொம்ப மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை விட சிம்பிளான ஒரு விஷயம், நைட்டே வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் மல்லி விதை வந்து ஊற வச்சுட்டு மார்னிங் குடிக்கிற பழக்கமும் நம்ம கலாச்சாரத்தில் இருந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் போயிட்டுருக்கு, 60 நாள் 90 நாள் போயிட்டுருக்கு, இல்லை ட்ராப் ட்ராப்பாக மாசக்கணக்கில் போகுது, சொட்டு சொட்டா பெருசாக ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களாம், இந்த கொத்தமல்லி தண்ணியை ஒரு டம்ளர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் மல்லி விதை போட்டு இது நல்லா கொதிக்க வச்சு இவ்வளோ வந்ததுக்கு அப்புறம் இதை வடிகட்டி குடிங்க, அப்படி ஸ்விட்ச் போட்ட மாதிரி அந்த ஓவர் ப்ளீடிங்கும் சரி இரெகுலர் ப்ளீடிங்கும் சரி ஸ்டாப் ஆகி, எந்த ஹார்மோன் மாத்திரை இன்ஜெக்ஷன் இல்லாமல் மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் கரெக்டாக 3 to 5 days ஆகி நிற்கும். மொதல் விஷயம். ரெண்டாவது வந்துட்டு இந்த ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்க, ஸ்பாட்டிங்னா சொட்டு சொட்டாக ஆகுது, அதையும் இது பண்ணி கர்ப்பப்பையை வலுப்படுத்தி சுத்தமாகும். எந்த இதுலேயும் நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியாத கொத்தமல்லி பற்றி ஒரு டிப்ஸ் ஃபார் த டே. என்னென்னா நிறையா ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் ஹார்மோன் இரெகுலாரிட்டிஸ்க்கு இது நல்லா கேட்குதுன்னும் போது இந்த ஓவர் ப்ளீடிங்க்கு இது எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய ஒரு 6-7 மாதங்களாக நான் ட்ரை பண்ணது. நீங்கள் ஓவர் ப்ளீடிங் இருக்குது உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்களோ ரிலேட்டிவ்ஸோ யாருக்குன்னா இந்த டிப்ஸ் சொல்லி இது என்ன சொல்கிறது, இது அவங்க வந்து சூப்பராக சரியாயிடுச்சு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிங்க எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.